ரூபாய் முன்னூற்று பதினெட்டு கோடி செலவில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார் குடும்ப அட்டைதாரர்கள் போலீஸ் குடும்ப அட்டைதாரர்கள் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகியோருக்கு முன்னூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இரண்டு அடி நீள கரும்பு துண்டு மற்றும் நூறு ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் திருநாளுக்கு முன்னரே நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் இந்நிலையில் வியாழனன்று தலைமைச் செயலகத்தில் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிடும் அடையாளமாக ஐந்து குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை முதல்வர் ஜெயலலிதா வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார்